வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு அருமையான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி. ஸோ அந்த ஐஸ்கிரீம் வந்து நம்ம எந்த கண்டென்ஸ் மில்க் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறமா எந்த கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியான, டேஸ்டியான, அப்புறம் ரொம்பவே க்ரீமியான ஒரு ஐஸ்கிரீம் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி. ஸோ இது வந்து டயட் பண்ணுறவங்களும் வந்து நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ கில்ட் ஃப்ரீ ஐஸ்கிரீம் இது. ஸோ வாங்க இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு தேவையான பொருளும் சேமர் என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஸோ இது பெரிய வாழைப்பழமாக இருக்கிறதுனால நான் வந்து இங்கே 3 எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் நார்மல் சைஸ் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு 5 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. ஸோ இது எடுத்துகிட்டு நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் போல் நம்ம வாழைப்பழத்தை வந்து ஃப்ரீசரில் போட்டுடலாம். ஸோ இது வந்து நீங்கள் தோலோடைய ஃப்ரீசரில் வச்சிடலாம், இல்லைனா வந்து நீங்கள் இதை கட் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ நான் வந்து முழுசாக அப்படியே வாழைப்பழத்தை வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து நான் ஓவர் நைட் வச்சு எடுத்த வாழைப்பழம் அது. ஸோ நீங்கள் வந்து மினிமம் 3 hours ஓவர் நைட் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா தோலெலாம் கூட கருத்து போச்சு ஃப்ரீசரில் வச்சோன்னே. ஸோ வாங்க இப்போ நம்ம ஐஸ்கிரீம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பழத்தை வந்து தோல் உரித்து எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது பாருங்கள் நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. பாருங்கள், பழம் நல்லா கெட்டியாக இருக்குது. பாருங்கள், நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து தோல் உரிச்சிட்டு இது மாதிரி வந்து நம்ம ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மொத்த பழத்தையும் வந்து இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. இதே மாதிரி வந்து நம்ம மொத்த பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது போட்டு மிக்சியில் நல்லாவே வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எந்த தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க, டைரெக்டாக அப்படியே ஜஸ்ட் பழத்தை மட்டும் நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக வந்து ஃப்ளேவருக்கு வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்காக வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து தேன் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து எந்த சர்க்கரையோ, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எதுவுமே சேர்க்கலை. ஸோ தேன் தான் சேர்க்குறோம் இதுக்கு. ஸோ இது நல்ல ஒரு ஃப்ளேவர், டேஸ்ட், அப்புறம் கலரும் கொடுக்கும் அது. இப்போ இதெல்லாமே சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து விக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக வந்து நம்ம ஐஸ்கிரீம் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க இது வந்து நம்ம திருப்பியும் ஃப்ரீசரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஐஸ்கிரீம் மிக்ஸை வந்து ஒரு ஃப்ரீசர் சேஃப் பாக்ஸில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதுவே வந்து நல்லா க்ரீமியாக ஐஸ்கிரீம் போல் இருக்குது. ஸோ நல்லா ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுட்டு லெவல் பண்ணிட்டு நம்ம இதை வந்து நம்ம மூடி போட்டுட்டு ஃப்ரீசரில் வந்து குறைஞ்சது வந்து 1 மணி நேரம் வச்சு செட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா 1 hour ஆகிடுச்சு. நம்ம ஐஸ்கிரீம் இன்னும் நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணால் நல்லா ஒரு 3 to 4 hours வச்சு கூட நல்லா வந்து ஐஸ்கிரீம் கெட்டியாக ஆகிற வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்கூப் வச்சு எடுக்கணுன்னா கூட அந்த மாதிரி சாப்பிட்லாம். இல்லைனா வந்து உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக வேணும்னா ஐஸ்கிரீம் நீங்கள் இந்த மாதிரி 1 hour வச்சு எடுத்தால் போதும் ஃப்ரீசர்லேருந்து. ஸோ சூப்பரான சில்லுன்னு நல்லா க்ரீமியான வந்து நம்மளுக்கு பனானா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து சாக்லேட் சிரப் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துங்க. வேணால் உங்களுக்கு நட்ஸ்லாம் கூட உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் வந்து இது மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டாப்பிங்ஸ் வந்து உங்களோட விருப்பம் தான். இப்போ பாருங்கள், சூப்பரான எம்மியான, க்ரீமியான, அப்புறம் ரொம்பவே ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் இது. ஸோ கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அப்புறம் கண்டிப்பாக டயட் பண்ணுறவங்களாம் கூட ஐஸ்கிரீம் வந்து மிஸ் பண்ணுறவங்க வந்து இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்ச்சு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி.